Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு தேங்காய் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1/2 கிலோ மீன் எடுத்து நல்ல மஞ்சள் பொடி போட்டு புளி சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான பொருளை பார்த்தறலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 6 பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 2 சிவப்பு மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, எலுமிச்சளவு புளி, 1/2 மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விடுங்க. 1 ஸ்பூன் மட்டும் விட்டால் போதும், ரொம்ப தேவைப்படாது. எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. சின்ன வெங்காயத்தை எடுத்து அதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், பச்சை வாசம் போகிற அளவு வரைக்கும் வதங்கினா போதும். ப்ரௌன் கலர்லாம் ஆக வேணாம், அது வெந்துனா போதும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு, எடுத்து வச்சுருக்க சிவப்பு மிளகாவும் அதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் தேவைப்பட்டது அப்படின்னா சேர்த்துக்கோங்க, தேவைப்படல அப்படின்னா விட்டுடலாம். இப்போ அது வதங்கிடுச்சு, எடுத்து வச்சுருக்க பூண்டையும் அதில் சேர்த்துருங்க. பூண்டும் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்க வேணாம், லைட்டாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். அது எல்லாம் எண்ணெயில் வதங்கி ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், அது வரைக்கும் வதக்குங்க. அது வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையில் கொஞ்சமாக எடுத்து அந்த சேர்த்துருங்க கடாயில். அந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த குழம்புல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் நம்ம தக்காளியே சேர்க்க போகிறது கிடையாது. இருந்தாலும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாதத்தோடவும் சாப்பிடலாம். இட்லி தோசை இதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாம் விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. விட்டோம் அப்படின்னா ப்ரௌன் கலர் ஆயிடும், அதுக்காக தான் கிண்டிகிட்டே இருக்கோம். இப்போ எல்லாம் ஓரளவு பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் திருவி வச்சுருக்க தேங்காயும் அதில் சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சமாக மீன் இருந்தாலே போதும், நிறையா குழம்பு செஞ்சிட முடியும். தேங்காய் இவ்வளோ தேவையில்லை அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. குழம்பு அதிகமாக தேவைப்பட்டது அப்படிங்கிறதுனால நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை நல்லா அடிவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. எவ்வளோ நேரம் கிண்டணும் அப்படின்னா தேங்காவில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவு வரைக்கும் கிண்டுங்க. இப்போ எல்லாம் சரியாக வந்துடுச்சு. எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளையும் அதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூளையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. எவ்வளோ நேரம் கிண்டணும் அப்படின்னா இந்த மசாலாலாம் நல்லா எல்லாமே தேங்காயில் படுற அளவுக்கு கிண்டி விடுங்க. விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. விட்டோம் அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே அடி பிடிச்சிரும், அப்புறம் குழம்பு நல்லா வராது.
இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் ஆறிடுச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். குழம்பு எப்போவுமே மண் பாத்திரத்தில் வச்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கரைச்சி வச்சுருக்க புளியும் அதில் சேர்த்துருங்க. பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துருங்க. தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேணாம். எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் அதில் சேர்த்துருங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் மசாலா அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவை கெட்டியாக இல்லாமல் கிண்டி விடுங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது, சீக்கிரமாக அடிபிடிச்சிடும். இந்த குழம்புல நம்ம இப்போ உப்பு சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா தேங்காய் சேர்க்கறதுனால தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். உப்பு இப்போ சேர்க்கக்கூடாது. நல்லா கிண்டி விடுங்க. இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுருங்க. ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வரைக்கும் கிண்டி விடுங்க. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துடலாம். இது பாறை மீன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சங்கரா மீனும் இந்த மாதிரி குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாறை மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சங்கரா மீனும் இந்த மாதிரி குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்க தேவையான பொருளை பார்த்துடலாம். கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, ரெண்டு சின்ன வெங்காயம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள் எல்லாம் வெந்துடுச்சு. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் மேலே வரும்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதிலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 4 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் எடுத்து அதில் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிச்சு. வெந்தயம் ரொம்ப கறியில் வேணால் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிஞ்சா போதும். கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க, வெங்காயத்தையும் சேர்த்துடுங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிய விடுங்க. இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு.
இப்போ இதை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி விடுங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.